அஜித், காஜல் அகர்வால், ஆக்ஷா காசன் நடித்துள்ள படம் விவேகம் சத்யஜோதி தியாகராஜன் தயாரித்து சிவா இயக்கியுள்ளார். இதில் பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராய் முக்கிய கேரக்டரில் நடித்துள்ளார். படத்தில் நடித்தது பற்றி விவேக் ஓபராய் கூறியதாவது, ரத்த சரித்திரத்திற்கு பிறகு நான் நடித்துள்ள தமிழ் படம் இது. நிறைய தமிழ் பட வாய்ப்புகள் வந்தது, சில சூழ்நிலைகளால் நடிக்க முடியாமல் போனது. தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தனது தாய் கோயம்புத்தூர் மன்றாடியர் பரம்பரையை சேர்ந்தவர். எங்களுக்கு சொந்தமான வீடுகள் எஸ்டேட்டுகள் காங்கயம் பகுதியில் உள்ள சிறு வயதில் அடிக்கடி இங்கு வருவேன். இதனால் தமிழும் கொஞ்சம் பேச தெரியும். தொழில், சமூக சேவை என சினிமாவை தாண்டியும் இயங்குவதால் வருடத்திற்கு ஒன்றிரண்டு படங்களில் தான் நடிக்கின்றேன். சிவா மும்பை வந்து இந்த கதையை சொன்னபோது இதில் நடிக்க நான் ஒப்புக்கொண்டேன். கதை நன்றாக இருக்கிறது, எப்படி எடுப்பாரோ என்ற சந்தேகத்துடன் சிவா இயக்கிய வீரம் வேதாளம் படங்களை பார்த்தேன். மிரட்டலாக இருந்தது. காஜல் அகர்வால் அறிமுகமானதே நான் நடித்த படத்தில்தான். இப்போது அவருடன் மீண்டும் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆக்ஷா ஹாசன் ஸ்டைலிஷான ஹீரோயினாக வளம். அஜித்துடன் நடித்தது பெருமையான விஷயம். படப்பிடிப்பு முழுக்க அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. சில நேரம் ப்ரொடக்ஷன் பாய் போலவும் வேலை செய்வார். -17 டிகிரி குளிரில் வெற்றுடம்புடன் நடித்தார். அவரிடம் இருந்து நிறைய நான் கற்றுக்கொண்டேன். தமிழில் எந்த நடிகருடனும் நான் நடிக்க தயார். கதையும் கேரக்டரும் வலுவாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். விவேகம் படத்தை பாலிவுட் தரத்திலான படம் என்கிறார்கள். ஆனால் இது அதையும் தாண்டிய படம், சர்வதேச தரத்திலான தமிழ் படம் என்று கூறலாம். நிச்சயம் இந்த படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவை ஹாலிவுட் சினிமா திரும்பி பார்க்கும் என்கிறார் விவேகம். இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.